மௌலிதுகள் ஓதுவது குப்பை இருக்குது, குப்பை இருக்கிறது ஒத்துக்கிட்டாங்க. ஒன்னு கூட தப்பு இல்லைன்னு அவங்க ஆர்குமெண்ட் தலைப்பு, இந்த ஒன்னு தப்புதான் சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆய் இவ்வளவு தப்பு இருந்தா விட்டுட்டு போங்கிறார். ரெண்டாவது, இதை ஓதுறதுனால நன்மை இருக்கா? ஒருத்தர் கிறுக்கத்தனமா உளறி இருக்குமா, அதை உட்கார்ந்து நம்மளும் சேர்ந்து உளறுனா நன்மை கிடைக்குமா? இதுதான் மௌலிதுகளுக்கு இந்த நன்மை கிடைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஒரு மேட்டரும் இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு? அதுக்கு அத்தஹியாத்துக்கு வந்துடுறாரு சமாளிக்கிறதுக்காக வேண்டி. பாருங்க, அத்தஹியாத்துல இப்படி வைக்கணும்னு இருக்குது. இப்படி வைக்கிற இந்த அமைப்புக்கு பேர் 53 கூட வைத்தார்கள் வருதா இல்லையா? ஒரு நம்பரை சொல்றோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் அமர்வுல உட்கார்ந்து விரல வைக்கிறோம்ல, அது எப்படி வைக்கணுங்கிறதுக்கு 53 அப்படி என்று ஒரு நம்பரை சொல்லி தராங்க நமக்கு. அந்த 53 நம்பர் என்னங்கிற தெரிஞ்சாதான் எப்படி வரல வைக்கிறதே தெரியும். எப்படி இப்படி வைக்கிறதுக்கு 53? ஏன்னா அந்த இரண்டு விரல்களும் 10,000 வரைக்கும் எண்ணலாம். இப்படி ஒருவர் வைத்தால் இந்த நம்பர் எண்ணியவருக்கு தெரியும் 53 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். இதுவும் இதுவும் ஒண்ணா? ரெண்டு என்ன பேசிக்கு? ஒரு ஆளுடைய பெயர்ல உள்ள எழுத்துக்களுடைய நம்பரை கூட்டி அதன் அடிப்படையில் ஒருத்தரை உசந்தவர் என்று சொல்வதும் ஒருத்தரை தாழ்ந்தவர் என்று சொல்வதும் அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயமாகிவிடுது. இது வந்து இது 7 மாதிரி இருக்குது, இது வந்து சைபர் மாதிரி இருக்குன்னு சொன்னா இதுல என்ன இருக்குது? இந்த வரல இப்படி வளைச்சு வச்சு இது முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பாத்ரூமுக்கு போறோம், டீச்சர் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்போம், ரெண்டுக்கு போறோம், ரெண்டை காட்டிட்டாரு சொல்ல முடியும். இதுல என்ன இருக்கு? அது மாதிரி உள்ள மேட்டரா இது? நீங்க என்ன பண்றீங்க? இந்த எழுத்தை கூட்டி பார்த்து ஒரு ஆள் அமீர் ஒசந்தவருங்கிறீங்க, அமீர் தாழ்ந்தவருங்கிறீங்க, ஃபக்கீர் பிச்சைக்காரன் ஒசந்தவங்கிறீங்க. பொண்ணு கொடுக்க நாங்க மார்க் அடிப்படையில் ஒருத்தர் பொண்ணு தர மாதிரி தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? டிமாண்ட் பயம் காட்டுவீங்களா அவங்கள? அடுத்து வாங்க, இவரு பொண்ணு கேட்கிறாரு, இந்த பாலம் சரிப்பட்டு வராது பாங்கிறாரு, பெசம் வந்துட வேண்டியதானே? நீ பொண்ணு தரல தொலைச்சு போடுவாங்கிற மாதிரி மிரட்டுறது என்னது மிரட்டுறது? இப்படிதான் பொண்ணு கேட்கிற முறையா? அப்ப இதெல்லாம் ஒரு கதை குட்டு அடிச்சிருக்கிறாங்க, நல்லா விளங்க. அவ்வளவு பொய். முஹிதி சாவுகுளம் மூலதில் இருக்கிறது, முஹிதி மூலதில் இருக்கிறது எல்லாமே கட்டுக்கதை பொய் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்கிறது. பொண்ணு விரும்பினாதான் பொண்ணு தருவாங்க. தன்னுடைய மகள் நல்ல இடத்துல வாழணும்னு நினைக்கக்கூடியவர் மாட்டேன் பாரு. நீ எனக்கு தரல நடக்கிறது வேற, நீ ஒசத்தியா நான் ஒசத்தியா, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ற வேலையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது விளங்கிக்கிறனு. இதுதான் அதுல உள்ள விஷயம். அடுத்து என்ன? அந்த முஹிதி மௌலூதுல அப்துல் காதிர் ஜிலானி வந்து காத்துக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு வருது. காத்துக்கு கட்டளையிட முடியுமா என்று கேட்கிறார்கள். காத்துக்கு கட்டளையிடுறது கராமத்து, காத்துக்கு கட்டளையிடுறது ஒரு அற்புதம். மகான்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சுலைமான் நபி காத்துக்கு வசப்படுத்தி கொடுக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு காற்றுக்கு அப்படின்னாங்க, காற்றுனாலும் முடியும். காற்றுக்கு வந்து என்ன, இப்ப காற்றுக்கு ஒரு ஆணை இடுவது அப்படிங்கறது ஒரு கராமத்து, கராமத்து. அது இப்ப சஹர்னா லஹு ரீஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்க. அவரும் மனிதர் தானே, சுலைமான் அலைஹிஸ் நபியா இருக்கிற மனிதர் தானே, அது மூஜிஸாவோ கராமம். ஒரு மனிதருக்கும் முடிகிறது, அல்லாஹ் கொடுக்கறான் அந்த வாய்ப்பை. நம்ம அந்த புஸ்தகத்துல அதையா எழுதியிருக்கிறோம், காத்துக்கு கட்டளை இடுற மேட்டர் முக்கியம் இல்ல. அது என்ன மேட்ரு காத்து கட்டல என்று கேட்டா, இவர் வந்து பக்கீர்களோட உட்கார்ந்துட்டு இருக்கார், பக்கீர் சாக்களோட. அப்ப ஒரு சின்ன ஒரு பறந்து குஞ்சு வந்து சத்தம் போட்டு அதை பொறுக்க முடியாம காத்தே அதை புடி அப்படிங்கிறாரு. காத்து போய் தலை வேற முண்டம் வேறமா என்ன செஞ்சது, அதை திருக்கி போட்டுருச்சு. கேள்வி என்ன கேட்கிறோம்? ஒரு நல்லடியார் என்பவர் வந்து ஒரு பொறுமை உள்ளவரா இருக்கணும். ஒரு மிரு குஞ்சுகள்கிட்ட பறவை குஞ்சு, அது பகுத்தறிவு கிடையாது, அது கத்துறது தான் அதனுடைய சுபாவம். அதை அதை புரிஞ்சு கொண்டவராக இருக்க வேண்டாம். அது பாட்டு கத்துனா அப்படித்தான் கத்து, அதை விரட்டி விடலாம், அல்லது கதவை அடைச்சிட்டு உட்காந்து பேசலாம், அல்லது கத்தாவது வேற இடத்துக்காக நம்ம போகலாமே தவிர, உடனே அது கத்துதுங்கிறதுக்காக வேண்டி கழுத்தை பிடிச்சி திருவுன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு மகான் செய்யற வேலையா? அதோட சேர்த்து வந்து காத்துக்கு எப்படி இவர் கட்டளை இட்டாரு, இவருக்கு காத்த எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தானா, சுலைமான் நபிக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்ததா எல்லாம் சொல்றான், அது வேற யாருக்கும் கொடுக்கல, அவரே துவா செஞ்சிட்டாரு. ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார். அல்லாஹ் அவருக்கு அது மாதிரியான ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான்,
பறவைகள் பேசுகிற மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அவருக்கு சில சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது அது மாதிரி இவருக்கு இருந்துச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப இவர் என்ன பண்ணனு, காத்துக்கு கட்டளை இடுறதுக்கு மட்டும் அப்படி மலுப்பி பதில் சொல்றாரு. ஒரு பறவை குஞ்சிட்ட ஒருத்தர் நடக்கிற விதம் இதானா? நம்ம நடந்தா என்ன செய்வோம்? ஒரு குஞ்சு பறவை குஞ்சு இருக்குது, சின்ன பயலோ கள்ள விட்டு அடிச்சா நம்ம எனக்கு பெரிய ஆளுக்கு ஏன்டா அது போய் கல்லடிக்கிறேன்னு கேட்போம். அது கூட இல்லாம நபிகள் நாயகம் நம்ம சாப்பிடறதுக்காகத்தான் அறுக்கலாம் ஒரு உயிரினத்தை, மற்றபடி எல்லாம் தொந்தரவு எல்லாம் பண்ணக்கூடாது. அது பறவை குஞ்சு, பெரிய பறவையா இருந்தா கூட பரவாயில்ல, குதை அத்துண்டு வருது, குஞ்சுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த குஞ்ச போய் தலையை திருவுறது என்ன, கூச்சல் போட்டதுக்காக வேண்டி, அது கத்துனதுக்காக வேண்டி, இதுதான் அவளியா செய்யற வேலையா? இதை உட்கார்ந்து படிச்சா உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? பறவை கொஞ்சம் தலையை திருவுனாரு, பறவை கொஞ்சம் தலையை திருவுனாருனா இதுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? இது என்ன பெரிய பெரிய தொழுதுட்டாரு, நோம்பு வச்சுட்டா வருதா? இதெல்லாம் ஒரு காட்டு பிராணித்தனமா நடந்துகிட்டான்னு வருது. அவர் பொறுமையற்றவரு, ஒரு சிந்தனை ஏற்றவரு, பறவையுடைய இயற்கையை கூட புரிந்து கொள்ளாதவரு, விவரம் இல்லாதவரு, முன்கோபி, இவ்வளவு அதுல இருக்குது. இப்படி எல்லாம் ஒருத்தர் சொல்லி திட்டுனா அது வந்து புகழாயுது, திட்டா புகழாயுது, இது அவருக்கு திட்டுறது. இது இதை சொன்னா நன்மை கிடைக்கும்னு சொல்றீங்கள, இது எங்க கேள்வி? அந்த கிதாபுல அவ்வளவு எழுதியிருக்கு, எந்த புஸ்தகத்தை வச்சு வாசிக்கிறார் அவ்வளவு இருக்கிறது. அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு காத்துக்கு கட்டளையிட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஏன் சுலைமான் நபி காத்து கட்டளை? இதான் பதிலா? மொத்தத்துக்கும் சொல்லுங்க பதில். அந்த புஸ்தகத்தை வாசிச்சு பதில் சொல்லணும் வந்துட்டீங்கல்ல, மொத்த சம்பவத்துக்கும் சொல்லி ஏன் பறவை கொஞ்சம் கழுத்த திருவுனாருங்கிறதுக்கும் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல காணாம். அதுக்கடுத்து என்ன, அந்த நம்ம எடுத்து வச்சோம், இவர் சொன்னார் அப்துல் காதர் ஜிலானி, எல்லா அவுலியாக்களுடைய பிடரியின் மீது என்னுடைய கால் இருக்கிறதுன்னு சொன்னாராம். இது எவ்வளவு ஆணவம், இது எவ்வளவு திமிரு! ஒரு இறை நேசர்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும்? பணிவா இருக்க வேண்டாமா? இறைவனுடைய நேசர்கள் என்பவர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப அடக்கமா இருக்கும். லா தம்ஸீப் இல்லா ரலி மரஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பூமியில கர்வமாக நடக்காதே அப்படி சொல்லி காட்டுறான். அப்ப வஹ்வில் ஜனாஹக லில் முஃமினீன், மூமின்களுக்காக உன்னுடைய சிறகை நீ தாழ்த்துவீராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹில் இன்தலஹும், அல்லாஹ்வுடைய பேரருளால் அவங்கள்ட்ட மென்மையா நடக்கிற சஹாபாக்கள் அவுலியாக்கள், ரசூலுல்லாஹ் நபி, அந்த அவுலியாக்கள்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, மென்மையா நடக்கிற அப்படிங்கிறாங்க. காலில் வந்து விழுகிறோம் கேட்கிறாங்க, முடியாதுன்னு மறுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் மென்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருக்கும் பொழுது இவர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க அந்த கிதாபுல முஹிதி மௌலூதுல. என்ன எழுதி வச்சிருக்கு? என்னுடைய பாதம் அவுலியாக்களுடைய பிடரியில இருக்கிறது என்று சொன்னார். இதுக்கு பதில் சொல்றாரு, என்ன பதில்? பிடரியில பாதம் இருக்குன்னு அப்படி நேரடியா வழங்கிறதா? ஆளுமை என்று அர்த்தம், அதாவது அவர் வந்து அதை விட விசத்தியா இருக்கிறார் அர்த்தம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு என்னுடைய பாதம் ஒவ்வொரு வலிமார்களுடைய தோல் குச்சத்தில் இருக்குது, அது எப்படி அப்படின்னு காலனை காலு தூக்கி வைக்கிறது அப்படிங்கறத என்னுடைய ஆளுமைன்னு அர்த்தம். அப்ப காலு அடுத்து வைக்க கூடாது, ஆளுமை தான். அதுவே ஆணவம் தானே? எல்லாருக்கும் நான் தான் ஆளுமை மிக்கவன், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன் சொன்ன அதுவும் ஆணவம் தான். ஆணவம், பெருமை, திமுரு, அதுக்கெல்லாம் எவ்வளவு வசனங்கள், கண்டன வசனங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போட்டோமா இல்லையா விவாதத்துல? இவருக்கு நான் கேட்கிறேன், எல்லா அவுலியாக்களுடைய பிடரிகள் மீது இவர்கள் பாதம் இருக்கிறது என்று சொல்வதற்கோ, அல்லது எல்லா அவுலியாக்கள் மீது இவருக்கு ஆளுமை இருக்குன்னு சொல்வதற்கோ என்ன ஆதாரம்? உலகத்தில் உள்ள அத்தனை அவுலியாக்களுக்கும் இவர் தான் ஹீரோ. காட்டு குரான்ல இருந்து, அதுல எங்களுக்கு வேணும், ஹதீஸ்ல இருந்து காட்டு. அப்துல் காதர் ஜிலானி என்று ஒருத்தர் வருவார், ஏன் ஈசா நபி சொன்னாங்களா இல்லையா? இப்படிலாம் உயர்ந்தவர்கள் ஒரு ஆள் வரப்போறாங்கன்னு சொன்னா முன்னாடியே சொல்லப்பட்டு விடும். ஈசா நபி சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, ஏதி மிம்பாது இஸ்முஹு உபஷிரன் பி ரசூலின், ஏதி மிம்பாது இஸ்முஹு அகமத், எனக்கு பிறகு அகமது என்று ஒரு தூதர் வரப்போகிறார், அவரை பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று ஈசா நபி அவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அப்ப இந்த அப்துல் காதர் ஜிலானி என்பவர் உலகத்தில் உள்ள அத்தனை அவுலியாக்களை விட மேன்மைப்பட்டவர், அவ்வளவு பேர் மீத ஆளுமை செலுத்தக்கூடியவர், பிரிடரியின் மீது பாதத்தை வைக்கக்கூடியவர் என்கிற அளவுக்கு உச்சஸ்தாயில் உள்ளவராய் இருந்தால் இதை நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது?